அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கவுன்சிலிங் எப்போ வரும், 3 இயர்ஸ் கோர்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து வரது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஆகிடும், நெக்ஸ்ட் மந்த் 15 மேலே தான் ஆகும். ரீசன் ஏன்னா இவங்களுக்கு ஜாயினிங்கே 28 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கி 28 ஜாயின் பண்ணி அது வந்து கண்டிப்பாக ப்ராசஸ் அதிகமாகும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் 15 மேலே தான் வரும். ஸோ செகண்ட் கவுன்சிலிங் வந்தால் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்றத கேட்டிருந்தீங்க. ஸோ அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட் நியூஸ் என்னென்னா, நான் எல்எல்எம் ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு பட்டறை பெரம்புத்தூர் லா காலேஜில் பிஸ்னஸ் லா சீட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் கேப்பில் சொல்லலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு மெரிட் லிஸ்ட் வருமா, ஓசிக்கு சீட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. கன்ஃபார்ம் ஓசிக்கு வந்து சீட் இருக்குது, மெரிட் லிஸ்ட் மட்டும்தான் வரும், வெயிட்டிங் லிஸ்ட் வராது. மெரிட் லிஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 84.500 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரி, பிசி மெரிட் லிஸ்ட் எவ்வளோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா 78.015, வெயிட்டிங் லிஸ்ட்டில் 77.450 இது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பிசிஎம், பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 77.145, வெயிட்டிங் லிஸ்ட்டில் 76.950 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சி, இதுக்கு மெரிட் லிஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு நான் யூகிக்கிறேன்னா 78.100. நெக்ஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் 77.450 இது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்சி கேட்டகரி, எஸ்சிக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 77.951, வெயிட்டிங் லிஸ்ட்டில் 76.500 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ, எஸ்சிஏவுக்கு வரதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மெரிட் லிஸ்ட்டில் 74.159, வெயிட்டிங் லிஸ்ட்டில் 73.201 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்டி கேட்டகரி, எஸ்டி தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் இருக்க கம்யூனிட்டி, இதுக்கு எவ்வளோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 68.148, வெயிட்டிங் லிஸ்ட்டில் 66.950 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது வந்து என்னோடய யூகம் தானே தவிர, இதுலேருந்து பர்சன்டேஜ் வந்து 0.5 அதிகமாகலாம் இல்லை 0.5 கம்மியாகலாம். ஸோ இதில் இவ்வளோ தான் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க, கூடவே தலால் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன், பாய்.